ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு தயிர் பச்சடி. இது புளி குழம்பு ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 4, கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல வாழைத்தண்டை சின்னதாக கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் கல் உப்பு கொஞ்சமாக போட்டு பெசரி 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. பாசிப்பருப்பை ஒரு பவுலில் போட்டு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு வேக விடுங்க. பருப்பு அரை பாகம் வேகணும், நெத்து பதமாக இருக்கணும். அதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரம் ஊற விட்ட வாழைத்தண்டை எடுத்து நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிழிஞ்சி வச்ச வாழைத்தண்டோட வடித்து வச்சிருக்க பாசிப்பருப்பையும் போட்டு தேங்காய் துருவினதையும் போட்டு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடேறினோம். கடுகு, பச்சை மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த மிக்ஸில் கொட்டிடுங்க. தாளிச்சு கொட்டின இந்த மிக்ஸோட கெட்டியான புளிப்பு இல்லாத 1 கப் தயிர் விட்டு கலந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து பரிமாறிக்கோங்க.